இன்று மண்பானை சமையல் சேனலில் சிக்கன் பக்கோடா செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பவுடர் நான் இப்போ கலந்துக்கிற மசாலையை பெரிய பீஸாக போட்டால் 65, பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதில் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மண்பானை சமையல் சேனலுக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் சமைக்க போகிற உணவு பேர் வந்து சிக்கன் பகோடா. 300 கிராம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சோளா மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இதழ்கள், வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிதளவு கேசரி பவுடர், உப்பு தேவையான அளவு, நம்ம சிக்கன் பகோடாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண தண்ணிக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சிக்கன் பகோடா எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோளா மாவு 2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கேசரி பவுடர், உப்பு, வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுதுகள் 2 டீஸ்பூன், முட்டை வந்து 1 எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. பிசைஞ்சிங்க நல்லா. தண்ணீர் வந்து தேவையான சிறிதளவு ஊற்றிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கறியை கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். கறி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பொடிசாக இருக்குது. இப்போ போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற வச்சேன் கறி. ஒரு அரை நல்லா ஊற வச்சுட்டு உப்பு காரம் போட்டுங்க. ஊற வைக்கிறது முன்னாடியே, அப்புறம் போட்டால் ஒட்டாது. இப்பயே பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துலாம் போட்டுங்க. நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சிக்கன் பவுடர் பொடிச்சு எடுத்துக்கலாம். முன்கடை நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறது தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா காயிட்டோம். அதுமாதிரி 1 ஹவர் ஊற வச்சு கறி எடுத்துருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கறியை பொடிச்சுன்னு போட்டுடலாம். கறி போடலாம். கறிய விடுங்க. இது வரணும் இந்த மாதிரி கலர் வரணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதே பெரிய பீஸாக போட்டால் நம்ம 65 தான். நான் சின்ன பீஸாக போட்டால் அது பக்கோடா மாதிரி பண்ணியிருக்கேன். சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பதில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.